ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது தலையில் புழுவெட்டு இருக்குதா உங்கள் தலைமுடி உதிர்ந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தின் அளவு உதிர்ந்து அசிங்கமாக இருக்கிறதா தலையில் புழுவெட்டு வெட்டு இருக்கிறதா என்ற வீடியோவை பார்க்க இருக்கிறோம் வாங்க தமிழகத்தின் மணற்பாங்கான தரிசு நிலங்களில் அதிகமாக கொடியோடு சேர்ந்து படர்ந்து இருக்கக்கூடிய காய்தான் குமுட்டி காய் என்று அழைக்கப்படுகிறது தரையில் வேர்விட்டு மண்ணிலேயே படரும் கொடியின் இலைகள் பாகற்காய் இலையைப் போன்று இருக்கும் நீள் வட்ட வடிவில் காணப்படும் இதன் காய்கள் சிறிய கோழி உருண்டைகள் போல மேல்புறம் வெண்ணிற கோடுகள் பட்டைகள் காணப்படும் கிராமங்களில் மணற்பாங்கான நிலங்களில் விளைந்திருக்கும் குமிட்டிக்காய் கொடியும் சேர்ந்தே புல்லறுப்பவர்கள் வெட்டி வந்து கால்நடைகளுக்கு தீனியாக கொடுப்பார்கள் இது வயல்வெளிகளில் தானாகவே வளரும் செடி விதைகள் மூலமாக இனவிருத்தி செய்கின்றன வளர்கின்றன இந்த கொடி குமிட்டி கொடி என்று கிராமங்களில் அழைக்கப்படுகிறது வேறு சில இடங்களுக்கு தகுந்தாற்போல் தும்மட்டி என்றும் தும்மட்டி என்றும் அழைக்கின்றார்கள் இதனுடைய பொதுவான பண்புகள் என்னென்னா உடலில் உள்ள நாடா புழுக்களை அழிக்கும் உடலில் சேர்ந்த நச்சுக்களை முறிக்கும் மலச்சிக்கல் போக்கும் சிறுநீர் போக்கை இயல்பாக்கும் தலையில் புழுவெட்டை போக்கி முடியை மீண்டும் வளர வளர வைக்கும் இள நரையை போக்கும் இதன் இலைகள் காய்கள் மற்றும் வேர் போன்ற பாகங்கள் மருத்துவ பயன்கள் மிக்கவை வயறு வீக்கம் மற்றும் வாயு தொல்லை விலகும் பெண்களின் கருப்பை சார்ந்த கோளாறுகள் மற்றும் நீர்க்கட்டிகள் போன்ற பாதிப்பிற்கு சிறந்த நிவாரணம் அளிப்பவையாக இந்த குமிட்டிக்காய் குமிட்டி கொடி திகழ்கிறது உடலில் சேர்ந்த நச்சுக்களை குமிட்டிக்காய்களை நன்கு உலர்த்தி தூளாக்கி அதில் சிறிது தினமும் இருவேளை சாப்பிட உடலில் சேர்ந்துள்ள நச்சுக்கள் முறிந்து உடல் நலமாகும் வயிற்றுப்புழுக்கள் அழிந்துவிடும் அடுத்து தலையில் புழுவெட்டை எவ்வாறு இது குணப்படுத்துகிறது என்பதை பார்ப்போம் சிலருக்கு தலையில் உடலில் முடிகள் உதிர்ந்து அந்த இடங்களில் மீண்டும் முடி முளைக்காமல் தலையின் முடிகள் அடர்த்தி இடைவெளியுடன் இருக்கும் அதாவது ஒரு ஒருவா நாணயத்தின் அளவு வட்ட வடிவமாக முடிய இல்லாமல் பளவளப்பாக சொட்டை என்று இருக்கும் இதை சொட்டை என்றும் சொல்வார்கள் உடலில் முகத் உடலிலும் முகத்திலும் இதுபோல காணப்படும் பாதிப்புகள் மன அழுத்தத்தால் ஏற்படுத்தி மன அழுத்தத்தை ஏற்படுத்தி பலவித இன்னல்களை ஏற்படுத்திவிடும் இது போன்ற பாதிப்புகளை சரி செய்ய குமுட்டிக்காய் பேருதவி செய்யும் புழுவெட்டு என்னும் முடி உதிர்ந்த இடங்களில் இது போன்ற குமுட்டிக்காயை எலுமிச்சம் போல இரண்டாக வெட்டி அதனைக் கொண்டு முடியில்லாத இடங்களில் தினமும் நன்கு தடவி வர பாதிப்புகள் மறைந்து விரைவில் முடி வளர ஆரம்பிக்கும் அடுத்து இளநரையை போக்கி முடியை கருகருவென்று எப் எவ்வாறு வளரச் செய்கிறது என்பதை பார்ப்போம் சிலருக்கு மிகவும் இளம் வயதிலேயே இளநரை ஏற்பட்டு வயது முதிர்ந்தது போன்ற தோற்றம் ஏற்பட்டு மனவேதனையை உண்டாக்கிவிடும் சிலர் உடல் பாதிப்புகள் தீர எடுத்துக்கொண்ட மருந்துகள் ஒவ்வாமையால் முடி வெளுத்து நரைத்த முடியுடன் காணப்படுவார்கள் இன்னும் சிலரோ ஆர்வக்கோளாறில் முடியின் வண்ணத்தை சிவப்பு பச்சை வண்ணமாக்கி தற்காலிக நாகரிக விருப்பத்தில் செய்யும் செயற்கை பூச்சிகள் தலைமுடிகளின் இயல்பான கருப்பு வண்ணத்தை அழித்து முடியை வெளுக்க வைத்து விடுகிறார்கள் இது போன்ற பாதிப்புகளிலிருந்து தலைமுடியை காத்து பழையபடி கருகருவென்று முடி அடர்த்தியாக வளர வைக்கவும் முடி உதிர்வை சொட்டத்தலையை மீண்டும் முடி வளரச் செய்யவும் இந்த குமுட்டிக்காய்கள் பேருதவி செய்கின்றன நன்றி நேயர்களே மீண்டும் இதுபோன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் <laughs>